நம்ம ஜெயிலர் கொடுத்த வெற்றியால் பார்த்தீங்கன்னா உடனடியாக தன்னுடைய அடுத்த படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் நடிக்க இருக்காரு. தன்னுடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் லால்சலாம் படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க இந்த படத்துடைய படப்பிடிப்பு முடிந்திருக்க நிலையில் பின்னணி வேலைகள் நடந்து கொண்டிருக்கான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜெய்பீம் இயக்குனர் ஞானவேல் இயக்கத்தில் தலைவருடைய 170வது படத்தில் நடிக்க இருக்காரு. நம்ம லைகா தயாரிப்பில் உருவாகும் இந்த படத்துடைய பூஜை வருகிற 26ஆம் தேதி போடப்பட இருக்காங்க. மேலும் உடனடியாகவே படப்பிடிப்பு தொடங்க இருப்பதாக சினிமா வட்டாரத்திலிருந்து பேசப்பட்டு இந்த சூழலில் தான் இந்த படத்துடைய டைட்டிலும் வெளியாகி இருக்கும். அதாவது தலைவருடைய 170வது படத்துல போலீஸ் அதிகாரியாக ரஜினி சார் நடிக்க இருக்காரு. என்கவுண்டருக்கு எதிரான ஒரு ஆளாக இருக்கும் நம்ம சூப்பர் ஸ்டார் எப்படி ரவுடிகளை கையாளுகிறார் என்றும் இந்த படத்துடைய கதையாக இருக்கும் எனவும் சொல்லப்பட்டு வந்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா வேட்டையன், சோகரிகன், மிருகசீவனன், ரகுபதி போன்ற பெயர்கள் அடிபட்டுக் கொண்டிருக்கு. ஆனால் இதில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 90% வேட்டையன் என்ற ஒரு டைட்டில் வைக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா சந்திரமிகு படத்துல கிளைமேக்ஸ் காட்சியில் நம்ம சூப்பர் ஸ்டார் வேட்டையனாக எதிர்மறை கதாபாத்திரத்தில் நடித்திருப்பாரு. அந்த கதாபாத்திரம் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு மிகப்பெரிய பெயரை வாங்கி கொடுத்திருக்க நிலையில இதை டைட்டிலாக வைக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. வருகிற 26ஆம் தேதி பாத்தீங்கன்னா பூஜை நடக்க இருக்க நிலையில தலைவருடைய 170வது படத்துடைய டைட்டில் வெளியாக வாய்ப்பு இருக்கான். ஆகையால பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் சேர்கள் இந்த நாளை எதிர்நோக்கி காத்திருக்காங்க. எனவே ஜெயிலர் படத்தை விட ஒரு தரமான சம்பவத்தை இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் செய்வார் எனவும் எதிர்பார்க்கலாம். சரி ஓகே, இது போன்ற நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் சென்டர் என்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.